இந்த இறந்த பாடி இருக்குல்ல அதை வந்து முத்தமிடுறது. ஒரு ஜனாசா ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள ஒரு வேற மாதிரி உசுரோட இருக்கும்போது எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இறந்த பிறகு அந்த பாடி என்ன செய்ய மாட்டாங்க, விற்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். அதுவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வேண்டாம், கொஞ்சம் நாளைக்கு அழுது பொருள்வாங்க, ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆச்சுன்னு வைங்களேன், அப்புறமில்ல அது வந்து யாராலையும் விரும்பப்படாது. ஆனால் ரபிசல்லா அலிஸ்லம் அவங்க மரணித்த பிறகு அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்கல்ல, முகத்தை திறந்தாங்கல்ல, திறந்து விட்டு சும்மா பக்கா அவர்களை முத்தமிட்டு விட்டு அழுதார்கள் என்று வருகிறது. இது வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் இது கிடையாது. முத்தமிட்டு விட்டு அழுதல் என்பது ரசூலுல்லாஹுடைய அங்கீகாரம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற அடிப்படையில் தான் செஞ்சாங்களே தவிர, யார் யார் மூத்தா போனாங்களோ அவங்களையெல்லாம் போய் முத்தம் போட்டுட்டு இருக்கல. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற முறையில் அவங்க கூடுதல் முகபத்தில் அபுபக்கர் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. இதை வைத்து கொண்டு நம்ம மார்க்க ரீதியாக முத்தமிடுவதுங்கிறது எடுக்க இயலாது. ஆனால் அதுக்கு தடை ஒன்றும் இல்லை, விரும்பினா ஒரு ஆளை நெஞ்சிக்கலாம், முத்தமிட்டுக் கொள்ளலாம். அது சுண்ணத்து என்று சொல்ற அளவுக்கு இருந்தால் ரசூல்லா செஞ்சிருக்கணும். இது ஒரு விஷயம். இது புகாரியில 1242, 3670, 5712, 4454 ஆகிய ஹதீஸ்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து இறந்த உடல், அந்த உடலை வந்து வீட்டிலேயே வைத்திருக்கலாமா, கொஞ்சம் அதிகமான நேரம் சில காரணங்களுக்காக வேண்டி, சில காரணத்துக்காக வேண்டி என்ன செய்வோம், வீட்டிலேயே வைத்திருக்கலாமா அப்படிங்கிற இந்த காலத்தில் தானே வரும். ஏன்னா வந்து பயணங்கள் அது அதிகரித்து விட்டது, எல்லாம் தூரம் தொலைவில் இருக்கிறோம். இந்த காலத்தில் எல்லாருமே என்ன செய்கிறோம், நம்ம சொந்த ஊரை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மக்கள், சொந்த நாட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வரணுமே என்பதற்காக கூட என்ன செய்கிறாங்க, அந்த பாடியவே போட்டு வச்சிருக்கிறாங்க. பாடியை சும்மா போட்டு வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு கூட ஒரு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இந்த இது ஆச்சரியமான ஒரு ஆதாரம் தான். இப்படிலாம் யாரும் செய்வாங்களான்னு நீங்கள் என்ன செய்ய முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் ஒரு செஞ்சுருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை கண்டிக்காமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் தான். என்ன சம்பவம்னு கேட்டால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹுடைய இப்போ அபு தல்ஹா இருக்கார் இல்லையா, அபு தல்ஹாங்கிறவர் தான் அனஸ் ரலியல்லாஹுடைய அம்மா வந்து கல்யாணம் பண்ணியிருந்தார். ரெண்டாவதாக அனசுடைய பாப்பா வேற, அனசு பண்ண மாலிக்கு, மாலிக்குங்கிறவர் அனசுடைய தகப்பனார். இந்த அனசுடைய அம்மாவோட சேர்த்து தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அபு தல்ஹா. அப்போ அவர் வீட்டில் உள்ள செய்தி அவர் சொல்லி கேட்டார். அபு தல்ஹாவுடைய மகன், அது தன்னுடைய தம்பி, அப்படி சொல்றாரு. அபு தல்ஹாவுடைய மகனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போன உடனே அவர் அப்போ அபு தல்ஹா வெளியே போயிருந்தார். வெளியே போன நேரத்தில் அந்த குழந்தை இறந்து போச்சு. அபு தல்ஹாவுக்கு ஒரு பையன் ஆம்பளை பிள்ளை ஒன்று இருந்தது. அபு தல்ஹா வெளியே போயிருந்தார், அந்த பையனுக்கு உடம்பு வர சரியில்லாமல் இருந்தது. அவர் வெளியே போன நேரத்தில் என்னவாயிருச்சு, குழந்தை இறந்துருச்சு. இறந்த உடனே பலம்மாரா திமுரா தூ அன்னஹோ கதுமாத்த, அந்த குழந்தை இறந்து விட்டதை அவங்க அம்மா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பாப்பா வெளியே போயிருக்காரு, அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, பிள்ளை இறந்து போச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஹையா து செய்யன் ஹஃபி ஜானிபில் பைத்தி, அந்த குழந்தைய ஒரு ஒரு பாயலகில் ஏதாவது சுருட்டி தயார்படுத்தி வீட்டில் ஒரு ஓரமாக கொண்டு நினைஞ்சிட்டாங்க, ஓரத்தில் கொண்டு வச்சுட்டாங்க. ஒப்பார் வைக்கல அழுகலை. உம்மூத்தியா சொன்ன மாதிரி ஒப்பார் வைக்கக்கூடாதுனாங்களே, இந்த அம்மா ஒரு ரியாக்ஷன் காட்டவே இல்லை. புள்ளை இறந்துருக்குது, அது அழகாக ஒரு சுற்றி சுற்றி நினைஞ்சிட்டாங்க, ஒரு நோயாளி இருக்கிற மாதிரி ஒரு ஓரத்தில் கொண்டு வச்சுவிட்டாங்க. வச்சவொடனே அபு தல்ஹா வர்றார், புள்ள உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது வெளியே போனார், கைபல் குலாம்னு கேட்கிறாரு, எப்படி பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்னோடனே, ரொம்ப ராகத்தா இருக்கிறான், ராகத்தி தானே, ராகத்து ராகத்துனா என்ன, ஒரே போயிரு ராகத்தானே, எந்த வேதனையும் இல்லாமல் ராகத்தா தான் இருக்கிறான் பையன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க ஒரு கணக்கு பண்றாங்க. என்னன்னு கேட்டா, இந்த குழந்தை இறந்ததை நம்ம சபுர் செய்யணும், அந்த மாதிரி குழந்தைய பறி கொடுத்தவர்களுக்கு வந்து சொர்க்கம், அந்த குழந்தையை வந்து தடுக்கிற ஒரு அரணா இருக்கும் ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு ரியாக்ஷன் நம்ம காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா தன்னை அலங்கரித்துக் கொண்டு கணவனோடு அந்த இல்லற வாழ்க்கை நடத்துவதற்காக தன்னை தயார்படுத்துறாங்க. இந்த சபூர் செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், குடும்ப வாழ்க்கை ஈடுபடுவோம், அதுக்கு எல்லாம் பரிசாக நமக்கு வேற ஒரு குழந்தையை தருவான்னு அவங்களா ஒரு கணக்கு பண்ணி கொண்டு அந்த கணவருக்கு அவங்க அலங்காரம் செய்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. புருஷனுக்கே தெரியாது, எல்லாம் அவங்க சந்தோஷமா இருந்து முடிஞ்ச காலையில் சுபுக நேரத்தில் சொல்றாங்க, பையன் மூத்தா போயிட்டான் ராத்திரியே அப்படிங்கிறாங்க இந்த அம்மா. இப்படிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப தைரியம், ரொம்ப மனவலிமை வேணும். ஒரு அதிசயமா இருக்கு இந்த அம்மா நடந்து கொண்ட விதம் வந்து, இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ சபுரு தேவைதான், இவ்வளவு சபுருங்கிறது வந்து ரொம்ப டூ மச் அதிகம், இது ஓவராக இருந்திருக்கிறது. அந்த அம்மா அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த அம்மா விவரம் சொன்னோன்னு கோபம் வருது, இருக்கு என்ன நீ என்று சொல்லாம இந்த மாதிரி பண்ணிவிட்ட அப்படின்னு சொல்லி உடனே ரசூல் சலாஹிட்ட போய், இந்த மாதிரி பையன் இறந்து போயிட்டா, இந்த மாதிரி இந்த பொம்பளை போய் சொல்லி என்ன ஏமாத்தி என்ன மாதிரி பண்ணிருச்சுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப ரசூல் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொஞ்சம் கூட கோவிக்கல,
சென்ற இரவில் அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யறான், பரக்கத்து செய்வான். சென்ற இரவில் இல்லறத்தை நடத்தினீங்க இல்ல, அதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான்னு சொல்லிட்டு அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஒன்னு செய்யறாங்க. அதுக்கப்புறம் அந்த சுஃபியான்கிற அறிவிப்பாளர் சொல்றாரு, அந்த அந்த அன்னைக்கு அவருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்து அதுக்கு வந்து 9 பிள்ளைகள் அதுக்கு பிறந்து அவ்வளவு பேரும் குர்ஆன் அறிஞ்ச மார்க்க அறிஞர்களாக திகழ்ந்ததை நான் பார்த்திருக்கிறேன். யாரு இந்த இந்த அன்னைக்கு உருவான கருவில் உருவான குழந்தை அபு தல்ஹாவுக்கு அவருடைய மனைவிக்கு அன்றைய இரவில் ஒரு குழந்தை உருவாகி அந்த குழந்தை பெரிய ஆளா போய் அது 9 பிள்ளையை பெற்று அந்த 9 பிள்ளைகளும் பெரிய மார்க்க அறிஞர்களாக குள்ளுகும் குர்ஆன் எல்லாரும் குர்ஆனை ஓதி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்கல்ல அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான்னு அது நிறைவேறியதை என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு. புகாரியில 1301 ஹதீஸாக வருகிறது. அப்ப பாடியை போட்டு வைத்துக் கொண்டு சில காரியங்களை செய்வது தப்பு கிடையாது. இப்ப வீட்டுல ஒரு பாடிய பொறுமை நமக்கு சாத்தியம் இருக்குதா? நம்ம வாட்டுக்கு சாப்பிடலாம், வேற வேலைகள் செய்யலாம், துணி துவைக்கலாம், அழுக்குகள்லாம் சேர்ந்து போயிருந்துச்சுன்னா மூத்தா போன வீட்டுல உட்காந்துட்டு என்ன செய்யலாம், அவங்களுக்கு தைரியம் இருந்தா அதற்கான மன வலிமை இருந்தால் துணிகள்லாம் துவைச்சு போடலாம், வீடுலாம் அசிங்கமா இருக்கு 4 பேர் வருவாங்கன்னு கூட்டி பெருக்கி போடலாம். அதெல்லாம் என்ன மூத்த போட்டு இப்படி செய்யறேன்லாம் கேட்கக்கூடாது. மூத்தான வீடுனா இப்படி கலையிலிருந்து தான் காணணுங்கிற சட்டம்லாம் கிடையாது. கலையிலிருந்து காணுவதற்கு அனுமதி இருக்குது. கலையிலிருந்து காணப்படுவதற்கு ஒரு 3 நாளைக்கு என்ன இருக்கு, பர்மிஷன் இருக்கே தவிர அப்படித்தான் இருக்கணும்னு சட்டமா நல்லா இருக்கலாம். சாதாரணமா இருக்க யாருக்காவது தைரியத்தை எல்லாம் கொடுத்திருந்தான் என்று சொன்னால் அவர்கள் அப்படி இருந்து கொள்ளலாம். பாடியை போட்டுக்கொண்டே வேலைகள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதுக்கு மேல முக்கியமான வேலையா இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு விட முக்கியமான வேலை எவ்வளவு இருக்குன்னு செய்ய அவங்க இதே ஈடுபட்டு இருக்கிறாங்க என்று சொல்வதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அதனால பாடியை வீட்டில் போட்டு வச்சுக்கிறதுலாம் ஒரு பெரிய தப்பு கிடையாது. வீட்டில் பாடியை போட்டுட்டு ஒரு காரியம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மேட்டரும் கிடையாது. இதுல இருந்து ரசூலுல்லாஹ் கண்டிக்கல இல்ல, நீ என்ன வேலை செஞ்ச புண்ணு புள்ள செத்து போயிருக்கலாம், உனக்கு இந்த மாதிரி பண்ண தோணுதான்னு கேட்டாங்களா? அப்படிலாம் கேட்கல. இல்ல ஒரு ஆள் இறந்து போச்சுன்னா நீ கல்யாணத்து கூட வச்சிருப்பீங்க, இப்படி கூட வைங்களேன், ஒரு ஒரு மாப்பிள்ளைங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு பேசி வச்சிருப்பீங்க, அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டில் ஒரு ஆள் இறந்து போயிருவாரு, பாடியை போட்டு கல்யாணம் பண்றதா நம்ம நினைக்கோமா? இல்லை அதெல்லாம் தேவையில்லை, அது பாட்டுக்கு நடந்துட்டு போகுது. கல்யாணத்தை நிப்பான அந்த பெண்ணுடைய மனசு இப்படி பாதிக்கப்படும், அதுக்கு பல கதை கட்டி விட்டுருவாங்களே, இந்த பொண்ணு வந்து நுழைஞ்சா அதோட இந்த மாதிரி போயிடுச்சேன்னு சொல்லி அப்படி சகுனம் பார்த்துருவாங்களே. அப்படி எல்லாம் தைரியம் உள்ளவர்கள் செய்யணும். கல்யாணம் பண்ற மாதிரி தானே இது, கல்யாணத்துக்கு ஆதாரம் தானே, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலன்னா கல்யாணம் பண்ண என்னங்கிறேன், அதோட கம்மி தானே கல்யாணம் பண்றதுங்கிறது. அப்ப கல்யாணத்தை கூட என்ன செய்யலாம், ஒரு பாடி ஒரு வீட்டில் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்காக வேண்டி நம்ம ஏற்கனவே செஞ்ச முடிவுகளை எல்லாம் நிறுத்த தேவையில்லை, தைரியம் இருந்தா நிதிக்கலாம் செஞ்சு கொள்ளலாம். இதையெல்லாம் மார்க்க அடிப்படையில் விமர்சிக்கவே இயலாது, தப்புன்னு சொல்ல இயலாது. இப்படி யாராவது செஞ்சாங்கன்னா அது தப்புன்னு சொல்ல இயலாது.